வரை அரசை அமைப்போம் வரை உடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம் மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் இறை மக்களே வருக திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் திருப்பலி காணவே வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக அன்பின் இறை மக்களே வருக இறைவன் வார்த்தையை எடுத்துரைக்கும் இந்த எளிய பலியில் இணைவோ உறவு விருந்தினை பரிமாறும் திரு விருந்து பகிர்வில் மகிழ்வோ இறைவன் வார்த்தையை எடுத்துரைக்கும் இந்த எளிய பலியில் இணைவோ உறவு விருந்தினை பரிமாறும் திரு விருந்து பகிர்வில் மகிழ்வோ வலிமையில் வளர வாஞ்சையில் திகழ வள்ளல் இயேசுவின் அழைப்பினை ஏற்போம் இறை குலமே எழுவோம் இறை அரசை அமைப்போம் மறை உடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம் இறை குலமே எழுவோம் அமைப்போம் மறைவுடலாய் வருவோம் திருப்பலியில் ஒளி ஏற்றும் நிகழ்வு. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப கடந்த 5 ஆண்டுகளாக செக்காலை தலை திரு அவையின் இறை மக்களாகிய நம்மை இறைவனின் ஒளியில் நடத்தி சென்ற நமது பாசமிகு பங்கு தந்தை அருள்பணி எட்வின் ராயன் அவர்கள் நமக்காக ஜெபித்து முதல் திரியை ஏற்றுவார்கள். வழியும் வாழ்வும் உண்மையும் நானே என்ற இறை வார்த்தையின்படி இயேசு ஆண்டவரின் வழியில் செக்காலை தலை திரு அவையின் இறை மக்களாகிய நம்மை தொடர்ந்து வழிநடத்தி செல்ல புதிய பங்கு தந்தையாக பொறுப்பேற்றிருக்கும் அருள்பணி சார்லஸ் அடிகளார் அவர்கள் நமக்காக ஜெபித்து 2வது திரியை ஏற்றுவார்கள். ஏற்ப ஆண்டவரின் ஒளியை அதிகம் பெற்றவராய் இப்பங்கிற்கு வந்து ஒரு சில நாட்களே ஆனாலும் தனது ஆழமான மறையுறையால் மக்களை நல்வழியில் ஆன்மீக பாதையில் நடத்தி கொண்டிருக்கும் நமது இணை பங்கு தந்தை அருள்பணி குழந்தை இயேசு பாபு அவர்கள் நமக்காக ஜெபித்து 3வது திரியை ஏற்றுவார்கள். அறிவித்தவன் இறைவன் ஆவான் என்ற வார்த்தைக்கு ஏற்ப
இப்பகுதிவாழ் சிறார்களின் அறிவு கண்களையும் ஆன்மீக கண்களையும் திறந்து ஞானத்தோடு வளர்த்து வரும் சகாயமாதா மழலையர் பள்ளி முதல்வர் மேபல் சகோதரி அருட் சகோதரி மேபல் அவர்கள் நான்காவது திரியை ஏற்றுவார்கள். நமது பங்கு பேரவையின் துணைத் தலைவர் அவர்கள் நமது பங்கு மக்கள் சார்பாக ஐந்தாவது திரியை ஏற்றுவார்கள். மக்கள் அனைவருமே அக்களிப்போடு கைகோட்டுங்கள், மகிழ்ச்சி குரலோடு கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, இத்தியாக திருப்பள்ளியில் பங்கேற்று இறைவனின் அருளையும் ஆசீரையும் பெற்று இறை வழியில் நடந்திட தயாரிக்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் செக்காலை பங்கின் பங்கு பேரவையின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். மத்தேயு 19:29 என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதர சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக நன்மைகளை பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர் என்று எழுதியுள்ளதன்படி தன்னையே இறை பணிக்காக அர்ப்பணித்து இறை மக்களுக்காக ஜெபித்து வாழ்ந்து வரும் அன்புக்குரிய அருப்பணியாளர்கள் மூவரையும் ஆண்டவரின் அருட்கரத்தில் ஒப்பு கொடுப்போம். முதலாவதாக, கடந்த 5 ஆண்டுகளாக நம் பங்கில் பணியாற்றி பணி மாறுதல் பெற்று மண்டபம் செல்ல இருக்கும் அருட்பணி எட்வின் ராயன் அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆவியின் வரங்களாலே நிரப்பி அருள் பணி செய்ய போகின்ற இடத்தில் அவரோடு இருந்து வழி நடத்திட இத்திருப்பலியில் வேண்டுவோம். புதிய பங்கு பணியாளராக பொறுப்பேற்க உள்ள அருட்பணி சார்லஸ் அவர்களையும் இணை பங்கு தந்தை அருட்பணி குழந்தையேசு பாபு அவர்களையும் ஆண்டவரின் கரங்களில் ஒப்படைத்து செக்காலை மக்களை இறை வழியில் வல்லமையோடு நடத்தி செல்லக்கூடிய ஆற்றலையும் அருளையும் ஞானத்தையும் ஆவியானவர் அள்ளி பொழிந்திடவும் இருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்திடவும் மன்றாடுவோம். இறை மக்களாகிய நம் உள்ளங்களில் அருட்பணியாளர்கள் விதைக்கும் இறை வார்த்தை என்னும் விதைகள் முளைத்து நாம் கனி தரக்கூடியவர்களாக வாழவும் தந்தையர்களோடு இணைந்து நம் பங்கின் வளர்ச்சிக்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் உற்சாகத்துடன் செயல்பட வேண்டிய வரங்களை இறைவன் நமக்கு அளித்து காத்திடவும் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடி ஜெபிப்போம். திருப்பலி கருத்துக்களாக பேதுரு மையம் சேஸ் ராஜாதி குடும்பம் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி. நன்றி இதழாக குடும்பத்திற்கு தேவ ஆசீர்வாதம் கிடைக்க, பிள்ளைகள் நன்கு படிக்க, வியாபாரம் வளர்ச்சி பெற, நினைத்த காரியங்கள் நிறைவேற இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். திருமண நாள் ஆசிரியருக்காக ஜெபிக்கிறார்கள். அந்தோணியம்மாள் குடும்பம் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி. செவிலியர் ஏந்தல் இதே நாளில் மரணமடைந்த அருளானந்தனுடைய ஆன்ம இலைப்பாட்டிற்காக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அருளானந்தர் மையம் புஷ்பராஜ் குடும்பத்தின் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி. நன்றியறிதலாக நற்சுகம் பெற, பிள்ளைகள் நன்கு படிக்க, ஆன்ம இலைப்பாற்றி பெற இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மறைத்த ஜெசிந்தா மேரியனுடைய ஆன்மா இலைப்பாறுதல் பெறவும், இறைவன் குடும்பத்துக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக இன்னாசியர் மையத்தைச் சேர்ந்த விக்டர் குடும்பத்தினர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சகாயமாதா மையம் ஆல்பர்ட்
இளஞ்செழியன், அனிட்டா, ரெபேகா, நோவதாஸ் குடும்பம் நன்றியதலாக குழந்தை பாக்கியம் கிடைக்க வியாபார வளர்ச்சி பெற இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறார்கள். அந்தோனி குடும்பத்தில் மறைத்த லூயிஸ் அந்தோனியம்மாள், சூசையம்மாள், ரீதா மேரி, இன்னாசியம்மாள் அவருடைய ஆண்மலைப்பாட்டிற்காகவும், இந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு நல்ல உடல் கிடைக்கவும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலவவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறார்கள். இன்னாசியார் மையம், திரு ஆல்பர்ட், திருமதி செல்வ பிரதீபா, இந்த குடும்பத்துக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக இன்று பிறந்தநாள் காணும் மகன் ஆர்லியஸ் எட்வின்க்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், இறைவனுக்கு ஏற்ற பிள்ளையாக வாழவும் இறையாசி கிடைக்கவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலி கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய அன்பு தந்தை எட்வின் ராயன் அவர்களுக்காகவும், புதிய பங்கு தந்தை அருள்பணி சார்லஸ் அவர்களுக்காகவும், நம்முடைய பங்கு மக்கள் அனைவருக்காகவும் வழியை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவரை பார்த்த திருமுழுக்கு யோவான் இதோ இறைவனது செம்மறி என்று சுட்டு காட்டினார். அதுபோல இதோ இருக்கிறார் உங்களது புதிய பங்கு தந்தை அருள் பணியாளர் சார்லஸ் அவர்கள். ஆகவே பங்கு சார்பாக புதிய பங்கு தந்தை அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரர் அனைவரும், பொது காலத்தின் 13வது வாரத்தை நாம் இன்று ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆகவே ஞாயிறு திருப்பலி வழியாக இறை பராமரிப்பு, இறை ஆசீர் நமது குடும்பங்களுக்கு, நமது பங்கு மக்களுக்கு நிறைவாக கிடைக்கும்படியாக நம்மையே இந்த பலி வழியாக இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆகவே இந்த தெய்வீக திருப்பலி வழியாக இறை அன்பையும் இறை ஆசீர்வாதங்களையும் பெற, நம்மில் தடையாக உள்ள நமது பாவங்களை, குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு அதற்காக மனமருந்து இறைவனது மன்னிப்பை வேண்டுவோம். ஆன்மீமிக்க சகோதர சகோதரிகளை, நமது திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் புதிய தமது புது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்த அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவர் நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ள மக்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீரே, இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஓட்டிலிமிழ் புதுப்பித்தருளும் இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அணுத்திலிருந்து பாதுகாப்பீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்தோடு உம்மை அணுக வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்வோம் தகுதி வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கு எலிசிய வழியை கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை ஆசீர்வதிக்க உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுமிடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோழியுறை செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளே எங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். போல இன்றும் என்றும்
தண்ணீரே எங்கள் தெய்வ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எங்கள் தெய்வ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியும் என்னே சகோதரே ஆசீர்வாதியும் என்னே சகோதரே வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எங்கள் தெய்வ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா எல்லாம் உள்ள இறைவன் நமது பாவங்களை மன்னித்து நம்மை அனைவரையும் புனிதப்படுத்துவாராக இந்த நக்கரணி பலியின் வழியாக நாம் அவரது விண்ணக மைமில் பங்கு பெறும் தகுதி பெற செய்வாராக ஆமென் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகினிலே நல்வனத்தோர்க்கு அமைதியாகுக உம்மை புகழ்கின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ உம்மை மாற்றிப்படுத்துகின்றோ உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தன்மையா போதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டையே தருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாற்றில் இருப்பவர் நீரே மன்றாடுவோமாக என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா உமது இறை அருளால் உமது பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் உளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கி கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்த விளங்க வரம் தருவீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றை பிளிறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் புனிதர் வரும் போதெல்லாம் இங்கே தங்கிச் செல்லட்டும். அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 8 தொடங்கி 11 மற்றும் 14 தொடங்கி 16 ஆ முடிய. அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 8 தொடங்கி 11 மற்றும் 14 தொடங்கி 16 ஆ முடிய. ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு சென்றார். அங்கிருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன்பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்திவிட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும் போதெல்லாம் அங்கே தங்கிச் செல்லட்டும் என்றார். ஒருநாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேசகி, அவருக்கு குறை ஏதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவரும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா அவளை இங்கு வரச்சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருவியில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
எருசலேம் ஆலயத்தில் என்னை அர்ப்பணமாக தர வேண்டும். யோர்தான் நதியினிலே நான் திருமுழுக்கு பெற வேண்டும். கெனசரேத்து ஏரிக்கரையில் ஒரு சீடராய் அமர வேண்டும். கானா ஊரில் திருமணத்தில் ரச விருந்தினை அருந்த வேண்டும். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 3-4 மேலும் 8-11 வரை. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார்.
இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 37 முதல் 42 வரை. மத்தேயுவின் செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 37 முதல் 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர், என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர், தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர், தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர், என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர், உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கின்றார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார், இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார், நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார், இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
இந்த திருப்பீடத்தில் நின்று முதன்முறையாக எனது முதல் மறையுறையை ஆற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரு சிறிய கேள்வி கேட்கவா? சொல்றீங்களா? பாடற்குழுவினர்னா ரொம்ப பெரிய ஆசைப்படுறாங்களே, நம்ம எல்லாரும் பெத்லேகமில் போய் பிறக்கணும்னு. பிறக்க முடியுமா? பிறக்க முடியுமா பிறக்க முடியாதா? பூசை முடிஞ்சு இந்த பாடற்குழுவினர்கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் எல்லாரும் பெருசாக கனவு காண்கிறீங்க, பெத்லேகமில் நான் பிறக்க வேண்டும் என்று பாடினீர்களே, அதன் பிறகு இயேசுவை பற்றி மிக தெளிவாக அந்த இயேசுவை போல நான் சுவாசிக்க வேண்டும் வாழ வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் பாடினீர்களே, அது இயலுமா இயலாதா என்று மறைக்கல்வி ஆசிரியர்களிடமும் உங்களுடைய பெற்றோர்களிடமும் பாடற்குழுவினரும் குழுவினரிடமும் நீங்கள் கேட்டு பாருங்கள். கேட்கிறீங்களா? கேட்பதற்கு முன்பாக நானே இப்பொழுது இந்த மறையுறையில் அது உங்களால் இயலும், நீங்களும் நானும் இந்த ஆலயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பெத்லேகமில் நாம் பிறக்க முடியும். எப்படி பிறக்க முடியும் என்று சற்று நேரம் கவனமாக கவனியுங்கள். சரியா? அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 13 ஞாயிறு, இறை வார்த்தைகள் நமக்கு விடுக்கின்ற செய்தி இதுதான். இயேசுவின் உண்மை சீடர்களாக நாம் வாழும்போது, இயேசுவாக நாம் வாழும்போது பெத்லேகமில் நாம் பிறக்க முடியும் என்ற செய்திதான். இயேசுவின் உண்மை சீடனாக வாழ்வது எப்படி, உண்மையான சீடத்துவம் எதில் அடங்கியிருக்கிறது என்று சற்று உங்களோடு சிந்தித்து பார்க்க விரும்புகின்றேன். இன்றைய நற்செய்தியை மையமாக வைத்து இரண்டு இறை வார்த்தை மற்ற வாசகங்களையும் இணைத்து பார்த்து நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய இரண்டாவது வாசகம் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே வாசிக்க கேட்டோம். திருமுழுக்கினால் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற நாமும் நம்முடைய பாவங்களை விட்டுவிட்டு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்ந்தோம் என்றால் பெத்லேகமில் நாம் பிறக்க முடியும். அவரை போல உயிர்ப்பில் நாம் பங்கு பெற முடியும். கடவுளுடைய மாட்சிமையில் நாமும் அன்றாட வாழ்க்கையிலே பங்கு பெற முடியும், அனுபவிக்க முடியும், ஆண்டவனுடைய உடன் இருப்பை அனுபவிக்க முடியும் என்று இரண்டாவது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நற்செய்தியில் அழகாக மூன்று கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் உண்மை சீடர்களாக நாம் வாழ்வதற்கு உண்மை சீடத்துவம் எதில் அடங்கியிருக்கிறது என்று இயேசு ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கின்றார். மத்தேயு நற்செய்தி 10 முதல் நிலை என்னவென்றால், தன் தாயையோ தந்தையையோ மகனையோ மகளையோ அவர்களை விட, தங்களுடைய உறவுகளை விட என்னை முக்கியமானவராக கருத வேண்டும் என்று இயேசு அழைக்கின்றார். பிள்ளைகளா சொல்லுங்க, உங்க அப்பா அம்மா முக்கியமா, இயேசு ஆண்டவர் முக்கியமா? பெற்றோர்களும் சொல்லி பாருங்க, உங்க பிள்ளைகள் முக்கியமா, மகன் முக்கியமா, மகள் முக்கியமா, கணவர் முக்கியமா, மனைவி முக்கியமா, உடன்பிறப்புகள் முக்கியமா, இயேசு ஆண்டவர் முக்கியமா? சும்மா சொல்றீங்களா இல்ல உண்மையா ஏத்துக்கிறீங்களா? நாம் விரும்புகிறோம், ஆசைப்படுகிறோம், இயேசு ஆண்டவரே மிகவும் முக்கியம் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் மனித இயல்பின் காரணமாக பல நேரங்களில் நாம் வழிபடுகின்ற தெய்வத்தை, இயேசு ஆண்டவரை விட உறவுகள் முக்கியம் என்று நினைக்கின்றோம். இன்று நமக்கு விடுக்கப்படுகின்ற சவால் இதுதான். உறவுகளை விட இயேசு ஆண்டவரே முதன்மையானவர் என்று நம்பி வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். இதுதான் சீடத்துவத்தின் முதல் நிலை. இரண்டாவது நிலை என்னவென்றால், நமது உயிரை விட, இயேசு சொல்கின்றார் தன் உயிரை இழக்க வேண்டும் என்கிறார். அவருடைய சீடராக வாழ வேண்டும் என்றால், சீடத்திகளாக வாழ வேண்டும் என்றால், உங்களுடைய உயிரையும் ஒரு பொருட்டாக கருதாதீர்கள், என்னை பின்பற்ற வாருங்கள், தன் உயிரை இழப்பவன் அதை பெற்றுக்கொள்வான். எத்தனையோ புனிதர்கள் மறை சாட்சியர்கள் இயேசுவுக்காக தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள்.
அவர்கள்தான் உண்மையான சீடர்கள் என்று திரு அவை அறிவித்து அவர்கள் வழியாக இறைவனுக்கு மாட்சியும் மகிமையும் செலுத்தி வருகிறது. நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். சிவகங்கை சீமை புனித அருளானந்தரை புனிதராக பாதுகாவலராக கொண்ட இடம். அருளானந்தரை போல இன்னும் பல புனிதர்களைப் போல இயேசுவுக்காக நம்முடைய உயிரை நாம் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இயேசுவுக்காக நாம் உயிர் கொடுக்க வேண்டிய அவசியம் இந்த காலத்தில் இல்லாவிட்டாலும், பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் நாம் இயேசுவினுடைய மதிப்பீடுகளின்படி அதை சார்ந்து வாழும்போது அங்கே இயேசுவுக்கு சாட்சிகளாக உண்மை சீடர்களாக உண்மை சீடத்துவத்தை நமதாக்கி கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இது இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை, தன் சிலுவையை சுமந்து கொண்டு தானே இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று நம் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1:23 வாசிக்கின்றோம். சிலுவை அந்த காலத்தில் அவமானத்தின் சின்னமாக இருந்தது, இழிவானதாக கருதப்பட்டது, துன்பங்களின் அடையாளமாக இருந்தது. இன்றும் நாமும் இயேசுவுக்காக துன்பங்களை அவமானங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? இது மூன்றாவது நிலை. உண்மையான சீடர்களாக வாழ உறவுகளை விட, உயிரை விட, அவமானங்கள் துன்பங்கள் துயரங்களை விட இயேசு ஆண்டவரே எனக்கு முக்கியம் என்ற ஒரு பற்றோடு ஆழ்ந்த நம்பிக்கையோடு நாம் வாழும்போது உண்மையிலேயே பெத்லேகமில் நாம் பிறக்க முடியும். அவர் சுவாசித்த அந்த காற்றை நாமும் சுவாசிக்க முடியும். இயேசுவின் சீடர்களாக வாழ்வதோடு மட்டுமல்ல, இயேசுவின் சீடர்களாக இறை வாக்கினர்களாக தூதர்களாக வாழ்கிறவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்று முதல் வாசகம் அரசராகமத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். சூனேம் நகரத்தில் இருந்த ஒரு பணக்கார பெண், அவளுடைய பெயர் இங்கே குறிப்பிடப்படவில்லை. அந்த பணக்கார பெண் எலிசா இறைவாக்கினரை உபசரிக்கின்றார். ஏன்? அவரை கடவுளுடைய புனிதராக காண்கிறார். தன் கணவரை அழைத்து சொல்கிறார், இங்க வாங்க, கடவுளுடைய புனிதர் வந்திருக்கிறாரு, நம்ம வீட்டில் ஒரு ரூம் கொடுப்போம்மா, என்ன வேண்டுமானாலும் செய்வோம் என்று அங்கே அவருக்கு செய்கின்றார். தன் உயிரை இழக்க தயாராக இருக்கின்றவன், உறவுகளை இழக்க தயாராக இருக்கின்றவன், சிலுவையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றவன், இவர்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த சூனேம் நகர பெண்களைப் போல கைமாறு கண்டிப்பாக இந்த சீடத்துவ வாழ்க்கையில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். நாமும் சீடர்களாக வாழ வேண்டும். பிறரையும் சீடர்களாக வாழ வழிகாட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். பவுலடியார் தனது திருப்பயணங்களிலெல்லாம் லிடியா என்ற பெண்மணி அவருக்கு உதவினார் என்று பல நேரங்களில் அவர் சொல்வதை வாசித்திருக்கிறோம் விவிலியத்திலிருந்து. நாமும் இறை வாக்கினர்களுக்கு உதவுகின்றோமா? புனித பிரான்சிஸ் அசிசியார் ஒரு முறை, இவருடைய தகப்பன் மிகப்பெரிய பணக்கார கைத்தறி தொழில் செய்கின்றவர், துணி வியாபாரி. இவர் அங்கே இருந்த சாதாரண ஏழை பிள்ளைகள் எல்லாம் குளிர்காலத்திலே சின்ன பிள்ளையெல்லாம் குளிரில் வறுமையில் வாடியவர்கள் வாடிக்கொண்டு செல்வதை பார்த்திருக்கிறார். அப்பொழுது மேல் மாடியிலிருந்து பெரிய துணி கட்டை பிரித்து தூக்கி அந்த பிள்ளைகளுக்கு வீசி, நீங்களாம் போத்திக்கிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எல்லாத்தையும் வீசி முடிஞ்சிட்டு அவர் கையில் வைத்திருந்த, அவர் மேலில் போட்டியிருந்த அந்த ஆடையையும் தூக்கி வீசி இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்து, குளிரை நீங்கள் குளிரிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். நாமும் இவ்வாறு மற்றவர்களுக்கு இயேசுவின் சாயலாக, கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு மீது அக்கறை கொண்டு அவர்களுக்காக நாம் வாழும்போது உண்மையிலேயே பெத்லேகமில் நாம் பிறக்க முடியும். இயேசு ஆண்டவரை பற்றி திருவிவிலியம் சுருக்கமாக சொல்வது என்ன? இயேசு என்ன செஞ்சார்ன்னு சொன்னா நீ என்ன சொல்லுவிய? விவிலிய குழு, கிறிஸ்தவாழ்வு பணிக்குழு, எல்லாரும் யாராவது ஒரு வார்த்தை என் மனசுல இருக்கிற அந்த பதில கரெக்டா சொல்லலான்போம். இயேசு யார், எப்படி வாழ்ந்தார்? வெரி குட். சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார்.
நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றோம் என்றால் இயேசுவை போல பெத்லேகமில் நாம் பிறக்க முடியும். அவர் சுவாசித்த காற்றை நாம் சுவாசிக்க முடியும். அவரை விட அதிகமாகவே செய்ய முடியும் என்று இயேசு ஆண்டவர் நமக்கு வாக்களித்திருக்கின்றார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13:16 நாம் வாசிக்கின்றோம், நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள், இவ்வகையான பழிகளே கடவுளுக்கு உகந்தவை. இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவரைப் போல உண்மையான சீடர்களாக நாம் வாழ இறைவன் இன்று நம்மை அழைக்கின்றார். கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ, மறு கிறிஸ்துவளாக வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். நம்முடைய இந்திய கலாச்சாரத்திலே விருந்தாளிகளை கடவுளின் மனிதர்கள் என்று சொல்வார்கள். இந்து சாஸ்திர நூல்களிலும் இருக்கிறது. ஐரோப்பா நாடுகளிலும் பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் விருந்தாளிகள் வந்தால், விருந்தினர்கள் வந்தால் அவர்கள் கடவுளுடைய மனிதர்கள் என்று நினைக்கிறார்கள், இன்றும் நினைக்கிறார்கள். சில வீடுகளில் உணவறையில் சாப்பாட்டில் டேபிளில் உட்கார்ந்து பிளேட்டு போட்டிருக்கும் போது 4 பேர் தான் அங்கே இருந்தாங்கன்னா 5 பிளேட் இருக்கும். ஏனென்றால் யாராவது ஒரு விருந்தாளி வருவார், அவர் கடவுளுடைய மனிதர், கடவுளுடைய சாயல், கடவுளுடைய பிரதிநிதி, அவருக்கும் நாம் உணவு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நாமும் நன்மை செய்ய வேண்டும், பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற மனநிலை இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பகிர்ந்து கொடுக்கின்ற மனநிலை சாதாரணமாக வந்துவிட முடியாது. அதற்கு முன்னாடி ஒன்று தேவை, பரிவு உள்ளம் தேவை. பரிவு இருந்தால்தான் அங்கே பகிர வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஃபாலோ மீ, எ கால் டு டை அண்ட் எ கால் டு லிவ் என்ற புத்தகத்தின் நூலாசிரியர் சொல்கின்றார், நீங்கள் உண்மை சீடர்களாக வாழும்போது உறவுகளை விட்டு உயிரை கொடுக்க தயாராக இருந்து சிலுவையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தீர்கள் என்றால் அப்பொழுதுதான் நீங்கள் மற்றவர்களையும் இயேசுவின் சீடர்களாக மாற்ற அழைப்பு கொடுக்க முடியும் என்று சொல்கிறார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளைகளே, அன்றாட வாழ்க்கையில் பெத்லேகமில் பிறக்க முடியுமா? இப்போ சொல்லுங்க, உங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்களோட இருக்கிற பையங்களுக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு நாம் உதவும் போது, நல்ல பிள்ளைகளாக வாழும்போது, நன்மை செய்யும் போது, பகிர்ந்து கொடுக்கும்போது, பரிவோடு வாழும்போது, இரக்கத்தோடு வாழும்போது, உதவும் போது, எல்லோரையும் கடவுளின் பிள்ளைகளாக பார்க்கும்போது நாமும் இயேசுவின் உண்மை சீடர்களாக வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் பெத்லேகமில் பிறந்தவர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். இறுதியாக, நான் டெல்லி மாநகரிலே 6 ஆண்டுகள் பணியாற்றி கொண்டிருந்தேன். பல மத சகோதர சகோதரிகள் என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து பேசிக்கொண்டிருக்கும் போது பலரும் சொல்லியிருக்கிறார்கள் என்னவென்றால், குளிர்காலத்தில் என்னுடைய அலுவலகத்தில் உள்ள நண்பர்களும் இன்ன சில இளைஞர்களும் சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் இந்த ஃப்ளைஓவர், அந்த பாலத்துக்கு அடியில் தூங்கிட்டு இருக்கிற பக்கத்து மாநிலத்தினுடைய தொழிலாளிகளுக்கு போர்வை கம்பளி கொண்டு போய் கொடுத்துட்டு சூடாக டீ கொண்டு போய் கொடுத்து 11 மணி 2 மணிக்கு அப்படி சுற்றி வருவோம். அதை பார்த்த நபர்கள் வந்து சொல்கிறார்கள், நீங்கள் தான் ஃபாதர் இதை செய்ய முடியும், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் தான் இதை செய்கிறீர்கள், நீங்கள் தான் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் என்று பலரும் பல நேரங்களில் பாராட்டி இருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 13 ஞாயிறு உண்மை சீடர்களாக சீடத்துவத்தை உணர்ந்து வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அழைத்த ஆண்டவன் திருமுழுக்கின் வழியாக தம் திருமகனோடு நம்மை இணைத்திருக்கின்ற ஆண்டவர் அந்த திருமகனைப் போல நம்மையும் வழிநடத்துவார். நாமும் அவருடைய பிரதிநிதிகளாக இந்த மண்ணில் வளம் வர வேண்டும் என்ற சிந்தனையோடு, அதற்கான அருள் வரங்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே வாழுவோம். ஆண்டவனின் பிள்ளைகளாக பெத்லேகமில் பிறந்து வாழ வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தம் அன்பையும் அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் கொடுத்து மகிழ்வோடு, நலமோடு, வளமோடு, உறவோடு வாழ அவரே உங்களுக்கு அருள் புரிவாராக. ஆமேன்.
எழுந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விரும்புகின்றவர் தன்னை துறந்து, தன்னை மறந்து, தன் உறவை மறந்து, உயிரை மறந்து என்னை பின் செல்லட்டும் என்று இயேசு ஆண்டு அழைப்பிடுக்கின்றார். ஆகிய நம் ஒவ்வொருவரும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக வாழ நமக்கு இறை பாதுகாப்பு, பராமரிப்பு, நல்ல இதயம் தேவை. அந்த நல்ல இதயத்தை நாம் பெற வேண்டும் என்று நமக்காக, நமது பங்கு மக்களுக்காக, நமது தாய் திருச்சபைக்காக, அகில உலக மக்களுக்காக, சிறப்பாக மணிப்பூரிலே விசுவாசத்துக்காக பல துன்பங்களை பெற்று அனுபவிக்கின்ற அந்த கிறிஸ்தவ மக்களுக்காக நமது ஜபங்களை இறைப்பாதம் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவை தலைவர்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். கணிதரும் வாழ்வு வாழ அழைக்கப்பட்டுள்ள அவர்கள் ஒவ்வொருவரும் உமது தூய ஆவியாரால் நிரப்பப்படவும் இறை வார்த்தையை தங்கள் வழி தடமாக்கி நற்செய்தியின் விளிமியங்களை தமதாக்கி வாழ்ந்து தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நீர் விரும்பும் பாதையில் நடத்தி சென்றிட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, கடந்த 5 ஆண்டுகளாய் எமது பங்கை ஆன்மீக பாதையில் வழிநடத்தி பங்கு மக்கள் எங்களுக்காக ஜெபித்து எங்களின் ஆன்மீக தேவைகளை இன்முகத்தோடு நிறைவேற்றி இறைவனின் ஆசிரை பல வழிகளில் பெற்று தந்து ஊக்கமூட்டிய வழிநடத்திய பங்கு தந்தைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். பணி மாற்றலாகி மண்டபம் பங்கிற்கு செல்லும் இவ்வேளையில் உமது வலக்கரம் அவரோடு இருந்து உம் பணியை அங்கும் சிறப்புற ஆற்ற தேவையான உடல் நலம், ஞானம், மன வலிமையை தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல் வழித்துணையே எம் இறைவா, எமது பங்கிற்கு பொறுப்பேற்று வழிநடத்த உள்ள எமது புதிய பங்கு தந்தை அவர்களை உம்பாதம் தருகின்றோம். அவருடன் உடன் நடந்து நல்ல நண்பனாகவும் ஆலோசராகவும் நீரே இருந்து எங்களை ஆழமான ஆன்மீகத்தில் வழிநடத்திட உமது ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் வரங்களையும் அவர் மேல் பொழிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எம்மோடு என்றும் இருக்கும் இறைவா, எமது பங்கு மக்களை உம் பாதம் கொணர்கின்றோம். நாங்கள் எங்கள் புதிய பங்கு தந்தைக்கு
முழு ஒத்துழைப்பு தந்து இறை வார்த்தையை வாழ்வாக்கி பிறருக்கு முன் உதாரணமான மக்களாக திகழ அருள் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அகிலத்தை காப்பவரே இறைவா, உலக மக்கள் அனைவரையும் உமது பாதம் தருகிறோம். நோய்கள், வறுமை, உள்நாட்டு பூசல்கள், வெளிநாட்டு அச்சுறுத்தல்கள், இன கலவரங்கள், ஊடகம், பணம், பதவி, போதை மோகங்களால் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகி அமைதியை இழந்து தவிக்கும் மக்களை உமது பேரிரக்கத்தால் ஆட்கொண்டு அருளையும் அன்பையும் அமைதியையும் பொழிந்திட வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, மணிப்பூர் மாநிலத்தில் இன கலவரத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குறிப்பாக பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான ஆறுதலையும் இரக்கத்தையும் அமைதியையும் தந்தருளும். வன்முறையை கையாள்பவர்களுக்கு மனமாற்றத்தையும் தந்து விரைவில் நல்ல சூழல் உருவாகி அனைவரும் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் வாழ்ந்திட தேவையான அருளை தர வேண்டுமாய் இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். நமது பாரத நாட்டை ஆட்சி செய்கின்ற நமது தலைவர்களுக்காக மன்றாடுவோம். மக்கள் மத்தியிலே வெறுப்பை விதைக்காமல் அன்பை விதைத்து அதன் வழியாக நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற உள்ள பங்கோடு வாழ வேண்டிய வல்லமையை நல்ல உள்ளத்தை மனதை இறைவேண்டாமே அவர்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களை பாதுகாத்து பராமரித்து வரும் தந்தை இறைவா, இந்த ஞாயிறு திருப்பலி வேளையிலே நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட ஜபங்களை எல்லாம் உமது திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்களது நிறை குறைகளை பாராமல் உமது பேரன்பால் இந்த ஜபங்களை நிறைவாக பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்த வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தேவன் உனக்காக நானே காணிக்கையான், எனக்காக ஜீவன் பலியான தேவன் உனக்காக நானே காணிக்கையான். உயிர் தாங்கிடும் மூச்சாகினார் நீ இன்றி நான் வாழ தான் கூடுமோ, என்னை ஏற்றிடு உணராக்கிடு வான்வீட்டின் பேரின்பம் காணவே. எனக்காக ஜீவன் பலியான தேவன் உனக்காக நானே காணிக்கையா. போல நானாகிறேன்
இடமா என் தேவனே, எனக்காக ஜீவன் பலியான தேவன் உனக்காக நானே காணிக்கையா, எனக்காக ஜீவன் பலியான தேவன் உனக்காக நானே காணிக்கையா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் நிறைவேற்றும் இந்த பலியானது நமது இறைவனுக்கு ஏற்றதா முடிஜபியுங்கள். இறைவா, நீரே அருள் கோர்ந்து ஏற்பாடு செய்த முறை மகரி நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எங்களது பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றனவையாயிருப்பனவாக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்த வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கோருவோம். அதே தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்த வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதானே. இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதில்லாமல் இப்போது நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டிருக்கின்றோம். ஏனெனில் உமது ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோ. அந்த ஆவியார் வழியாகவே நீர் எம்பெருமான் இயேசு ஆண்டவரை சாவிண்டு உயிர்த்தெழ செய்தீரே. ஆகவே நாங்கள் வானகதூதர் புனிதர் அனைவரும் சேர்ந்து உமது மாட்சி புகழ்ந்து அர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரா, வருகிறவர் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஒரே வாழ்க்கையை அவருக்கு காணிக்க ஒப்புக் கொடுப்போம். நாம் வாழ்வது ஒரு முறைதான். இன்றைய நற்செய்தியில் கேட்டதுபடி நாம் எங்கு சென்றாலும் நன்மையை மட்டுமே செய்ய கற்றுக்கொள்ள நமக்கு வேண்டிய நல்ல உள்ளத்தை மனதை இறைவன் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். பெத்லகேமில் பிறக்க வேண்டுமா? எப்போதும் எல்லாருக்கும் நன்மை செய்ய கற்றுக்கொள், பிறரை மதிக்க கற்றுக்கொள், அன்பு செய்ய கற்றுக்கொள்,
என்று இயேசு ஆண்டவர் அழைப்பு விடுகின்றார். ஆகவே நம் ஒவ்வொருவரும் எப்போதும் எங்கும் எல்லோருக்கும் நன்மைகள் மட்டும் செய்யமே வேண்டிய நல்ல உள்ளத்தை இறைவன் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இந்த காணிக்கையிலையும் எங்களையும் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பணவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமாக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தமது சீடருக்கு அளித்து இயேசு ஆண்டவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தமது சீடருக்கு அளித்து இயேசு ஆண்டவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை என் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமோன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த மக்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்றிணைக்க வேணுமென்று உமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திரு அவையை வழிநடத்துகின்ற எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட திருத்தந்தையின் நிர்வாகி ஆயர் ஸ்டீவன், எல்லா திருநிலையினராகி அனைவரோடும், இன்னும் சிறப்பாக இந்த ஆலயத்தில் இந்நேரத்தில் கூடியிருக்கிற இறை சமூகமாகிய மக்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இந்த வேளையிலே நாம் இந்த இறை பிரசனத்துக்கு முன்பாக கடந்த 5 ஆண்டுகளாக இந்த பங்கு தளத்திலே ஆன்மீக பணி செய்த நம்முடைய அன்பு தந்தை எட்வின் ராயன் அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர் பணி செய்ய இருக்கின்ற அந்த மண்டபம் பங்கையும் அந்த மக்களையும் அவர் செய்கின்ற உள்ள நல்ல காரியங்களையும் இறைவன் நிறைவாக செய்ய அவரோடு உடன் இருக்கும்படியாக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இறைவனில் செய்வோம். அதே போல புதிய பங்கு தந்தையாக நம்முடைய பங்கு தளத்துக்கு பணி செய்ய வந்துள்ள நம்முடைய அன்பு தந்தை அருள்பணி சார்லஸ் அவர்களையும் தூய் ஆவியால் நிறைவாக தன்னுடைய ஆற்றலாலும் வல்லமையாலும் நிரப்பி அபிஷேகத்தை நிறைவாக பொழிந்து நம் ஒவ்வொருவரையும் இறை ஞானத்தோடு நம்மை வழிநடத்த தேவையான உடலுள்ள சுகத்தை இறைவன் தரும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுளில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவதற்கு போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமது மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிர்த்த இயேசு ஆண்டவர் வழங்குகின்ற அமைதியை ஒருவருக்கு ஒரு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவா
இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சென்ற இடமெல்லாம் எல்லோருக்கும் ஆள் பாராமல் நன்மைகள் பல செய்து அற்புதமாக பணி செய்தவர். நமது பாவங்களை மன்னித்து நாமும் இவரை போல எப்போதும் எங்கும் எல்லோருக்கும் நன்மைகள் மட்டுமே செய்து வாழ தம்மையே நமக்கு உணவாக தருகின்றார். இவரது திரு விருந்துக்கு வந்திருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சுக்குள்ளே வாழும் என்றன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாழும் என்றன் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாழும் என்றன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாழும் என்றன் ஜீவனே, தேரான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடுமே, தேடிவரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடுமே, நெஞ்சுக்குள்ளே வாரும் கெந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் கெந்தன் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் கெந்தன் இயேசுவே. Thank you.
மாற்றும் நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும்
பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்டுகளை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து என்னாலும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். இரண்டு ஏழு 2023 ஞாயிறு அறிக்கை. இந்த வார புனிதர்கள் 2/7/2023 ஞாயிறு, ஆண்டின் பொது காலத்தின் 13 ஞாயிறு. 3/7/2023 திங்கள், திருத்துதர் தோமா விழா. 4/7/2023 செவ்வாய், போர்ச்சுகல் நாட்டு புனித எலிசபெத்து விழா. 5/7/2023 புதன், புனித அந்தோனி மரிய செக்காரியா நினைவு. 6/7/2023 வியாழன், புனித மரிய கொரட்டி விழா. 7/7/2023 வெள்ளி, அலெக்சாந்திரியா நகர் புனித பாங்கேஸ்து. 8/7/2023 சனி, புனித எஸ்போரிஸ் யோவே நினைவு. இந்த வார நிகழ்வுகள் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று மாலை 5 மணிக்கு ஆராதனையை சிறப்பு செய்வோர் ஜபக்குழுவினர். கடந்த மாதத்தில் ஞாயிறு திருப்பலிகளை சிறப்பித்த அன்னை தெரசா மையத்திற்கு நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த ஜூலை மாதம் முழுவதும் ஞாயிறு திருப்பலிகளை சிறப்பு செய்வோர் ஜஸ்டின் மற்றும் குழந்தை இயேசு மையங்கள். முன்னுரை மற்றும் மன்றாட்டுகளை முன்கூட்டியே இணை பங்கு பணியாளரிடம் சந்தித்து திருத்தம் செய்து கொள்ளவும். இன்று 8:30 திருப்பலி முடிந்தவுடன் நமது பங்கில் கடந்த 5 ஆண்டுகள் சிறப்பாக அருள் பணியை செய்து மண்டபம் பங்கிற்கு பணிமாற்றலாகி செல்ல இருக்கக்கூடிய அருட்தந்தை எட்வின் ராயன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வும், நமது பங்கிற்கு புதிதாக பங்கேற்க பணி செய்ய வந்திருக்கும் அருள்பணி சார்லஸ் அவர்களுக்கு வரவேற்பும் நடைபெறும். அனைவரும் முழுமையாக கலந்து கொண்டு இறைவனுக்கும் அருள் தந்தையர்களுக்கும் நன்றி தெரிவிப்போம், வாழ்த்துவோம். வருகின்ற புதன்கிழமை மாதத்தின் முதல் புதன்கிழமை அன்று மாலை திருப்பலியும் சப்பரபவனியும் குணமளிக்கும் வழிபாடும் நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை காலை 11 மணிக்கு சந்தைப்பேட்டை கல்லறையில் இறந்தோருக்காக திருப்பலி நடைபெறும். அன்று கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவினர் ஜபமாலையை சிறப்பு செய்வர். 9/7/2023 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 திருப்பலி முடிந்தவுடன் பங்கு பேரவை கூட்டம் நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளுக்கு மறைக்கல்வி வகுப்பு நடைபெறும். எனவே பெற்றோர்கள் குழந்தைகளை அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 9/7/2023 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 8:30 திருப்பலி முடிந்தவுடன் ஜீவ ஒளிக்கான பரிசுகள் வழங்கப்படும். எனவே வெற்றி பெற்றவர்கள் தவறாது திருப்பலியில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்று செல்ல கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த வார காணிக்கை ரூபாய் 18,700. சகாய மாதா சமூக கல்வி அறக்கட்டளையின் 30/6/2023 முடிய உள்ள வரவு செலவு கணக்கு பட்டியல் ஆலயத்தின் முன்பகுதியில் உள்ள நோட்டீஸ் போர்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்பிய கூட்ட அறிவிப்பு. இஞ்ஞாசியார் மைய அன்பிய கூட்டமானது நாளை மாலை 6 மணிக்கு திரு அருள்சாமி, திருமதி ஜெனிஃபர் அவர்களது இல்லத்தில் நடைபெறும். அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு ஜெபிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: நம்பர் 6, ஆர்கே இல்லம், சுப்பிரமணியபுரம் தெற்கு, 5th Street, காரைக்குடி. நன்றி. நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். இணைந்து பாடுவோம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
இந்த நாளிலே நாம் அனைவரும் இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள். அதே போல கடவுளை போற்றி புகழக்கூடிய நாள். ஏனென்று சொன்னால், இந்த நாளிலே கடந்த 5 ஆண்டுகளாக நம்முடைய பங்கியிலே மிகச் சிறப்பான முறையிலே ஆன்மீக பணி செய்து அருள் பணியை செய்து மண்டபம் பங்கி இருக்கும் வாட்டலாய் செல்லக்கூடிய நம்முடைய அன்பு தந்தை அருள் பணி எட்வின் ராயன் அவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நேரம். அதே போல் நம்முடைய பங்கை வழிநடத்த ஆர்வத்தோடு தூய ஆவியாருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப வந்துள்ள நம்முடைய அன்பு தந்தை அருள் பணி சார்லஸ் அவர்களையும் நம்முடைய பங்கின் சார்பாக வரவேற்கக்கூடிய நேரம். ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒரு 10 நிமிஷம் கொடுக்கலாமா? இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி, நன்றி ஆண்டவருக்கு நன்றி. எனவே ஒரு 10 நிமிடம் நம்முடைய தந்தையர்களுக்கு நன்றி செலுத்தவும் அவருடைய வரவேற்கும் வந்திருக்கிறோம். எனவே இப்பொழுது பங்கு பெறுவினரோடு இணைந்து நம்முடைய தந்தையர்களை வரவேற்கிறோம், அதே போல் நன்றி செலுத்த இருக்கிறோம். எனவே இந்த நிகழ்வை முழுமையாக பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பங்கு தந்தையர்கள் பீடத்துக்கு முன்பாக வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இயேசுவுக்கு புகழ். இன்று இப்பொழுது நடைபெறவிருக்கின்ற பங்கு தந்தையரின் பிரியாவிடை மற்றும் புதிய பங்கு தந்தையவர்களுக்கு வரவேற்பு விழா அதற்கு உறுதுணையாக உங்கள் அனைவரையும் ஒற்றுமையோடு இருந்து பணிவோடு இந்த விழா முழுவதும் அமைதி காத்து பொறுமையோடு விழாவினை சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டுகின்றேன். பிரியாவிடை விழாநாயகர் அருட்திரு எட்வின் ராயன் அவர்களையும் விழாவிற்கு புதிதாக பங்கு பணி ஏற்கவிருக்கும் அருட்தந்தை சார்லஸ் அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். ரைஸ்தலான், இன்று ஒரு அருமையான நாள். தேவாண்மை காட்சி அருளிய அந்த அருமையான நாளிலே 2 முக்கியமான நிகழ்வுகள். ஒன்று, நம்மோடு 5 ஆண்டுகளாக பணியாற்றி இன்று மண்டபத்திற்கு செல்ல இருக்கின்ற அருட்பணி எட்வின் ராயன் அடிகளாருக்கு நன்றி செலுத்தும் விழா. அருட்பணி எட்வின் ராயன் அடிகளார் 5 ஆண்டுகளாக நமது ஆன்மீக வாழ்வில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியவர். ஆண்டுக்கு ஒரு முறை ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற நிலையை மாற்றி ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியவர். நமது பங்கிற்கு 3வது சிற்றாலயத்தை ஏற்படுத்தியவர் என்றால் அது மிகையாகாது. அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த நிகழ்வு. அடுத்ததாக, புதிதாக பணியேற்ற வந்திருக்கும் அருட்பணி சார்லஸ் அடிகளார் அவர்களை வரவேற்கும் விதமாக அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். அருட்பணி சார்லஸ் அடிகளார் அவர்கள் 1997 குருப்பட்டம் பெற்று 1வது ஆண்டு தங்கச்சி மடத்திலும் 2வது ஆண்டு சிவகங்கை அலங்கார மாத ஆலயத்திலும் இணை பங்கு பணியாளராகவும் 3 ஆண்டுகள் புனித பேதுரு இளங்குருமடத்தில் பேராசிரியராக பணியாற்றி பின் 5 ஆண்டுகள் வெளிநாட்டில் அறநெறி இறையியலில் முனைவர் பட்டம் பெற்றவர். அதன்பின் 2 ஆண்டுகள் பெங்களூர் புனித பேதுரு குருமடத்தில் அறநெறி இறையியலில் மாரல் தியாலஜி பேராசிரியராக பணி செய்துள்ளார். பின் 6 ஆண்டுகள் டெல்லி அகில இந்திய கத்தோலிக்க பேரவையில் நீதி மற்றும் அமைதி பணிக்குழுவின் இந்திய செயலாளராக பணியாற்றி பின் 2017 முதல் 2023 வரை 6 ஆண்டுகள் நமது மறை மாவட்டம் கல்லடி திடலில் பங்கு பணியாற்றி பங்கு மக்கள் அனைவர் மனதையும் கொள்ளை கொண்டவர் என்றால் மிகையாகாது. அவரை வாழ்த்து விதமாக இப்பொழுது நமது பங்கு பேரவையினர் பொன்னாடை அணிவித்து அவர்களுக்காக சிறப்பு செய்வார்கள். அவரை பற்றி இன்னொரு சிறப்பு செய்தி, அவர் அறநெறி இறையியலில் மாரல் தியாலஜியில் முனைவர் பட்டம் பெற்றவர். இளங்குரு மாணவர்களுக்கு பல ஆண்டுகளாக பயிற்சி கொடுத்து ஏராளமான
அருட்பணியாளர்களை உருவாக்கியவர். ஏழை எளியவர்களிடம் அன்பு பாசம் கருணை கொண்டவர். ஆன்மீகம், நிர்வாகம், கல்வி அவருக்கென்று தனித்துவமான ஒரு ஆளுமை. சமூக ஊடகங்கள் வழியாக இரையாட்சியை பரப்புதில் உள்ளவர். மெய்யியல் இறையியலில் முதல் மதிப்பெண் பெற்று தங்கப்பதக்கம் பெற்றவர் என்ற பெருமையோடு அவரை நாம் மீண்டுமாய் வாழ்த்துவோம். திருச்சபைக்காக தம்மையே அர்ப்பணித்து இறைப்பணி செய்து வருகின்ற நம் பாசமிகு பங்கு தந்தை அருள் பணி எட்வின் ராயன் அவர்களுக்கு நன்றி சொல்லும் நேரம் இது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. தற்போது மண்டபம் பங்கிற்கு மாற்றலாகி செல்லவிருக்கும் நம் பாசமிகு பங்கு தந்தை எட்வின் ராயன் அவர்கள் இருதயபுரம் பங்கியிலிருந்து மாற்றலாகி செக்காலை புனித சகாய மாத ஆலய பங்கு தந்தையாக 30/5/2018 அன்று பொறுப்பேற்றார்கள். அன்று முதல் இந்த 5 ஆண்டு கால நமது பங்கின் பணியில் பல வளர்ச்சி பணிகளை செய்துள்ளார்கள். அவற்றில் மிக முக்கியமானது ஆன்மீக பணி. பங்கில் உள்ள இறை மக்கள் ஆன்மீகத்திலும் இறைப்பற்றிலும் வளர மறைக்கல்வி மற்றும் மையங்களில் அன்பிய ஜபத்தினை திருப்பலி மூலம் அதிகப்படுத்தினார்கள். இடையில் ஏற்பட்ட இயற்கை சீற்றமாகிய கொரோனா என்ற தொற்றினால் அனைத்தும் தடைபட்டதால் பல இடையூறுகளுக்கிடையே சிறிது தொய்வு ஏற்பட்ட போதிலும் அன்னையின் அருளால் மீண்டும் பணியினை சிறப்புடன் தொடர்ந்தார்கள். மேலும் சகாய அன்னையின் மாதத்தின் முதல் நவநாளை சிறப்புடன் நடத்த ஏதுவாக சிறிய சர்ப்பரம் செய்ய அனுமதி வழங்கி தற்போது மிக சிறப்பாக நடைபெற வழி செய்ததுடன் அதற்கான சிறிய சகாய மாத சுரூபம் வாங்கி நவநாள் தேர்ப்பவனிக்கு சிறப்பு செய்தார்கள். அத்தோடு சகாய மாத நவநாள் சர்ப்பரப்பவனிக்கு ஆலயத்தின் பின்புறம் போதிய இடம் ஒதுக்கி கல்பதித்து வழிவகுத்துள்ளார்கள். மேலும் சிற்றாலயம் இவர்களது பணிக்காலத்தில் புதுப்பிக்கப்பட்டு பொலிவுடன் திகழச் செய்தது போற்றுதற்குரியது. அது மட்டுமல்ல, சகாய மாதாவின் வருடாந்திர திருவிழாவினை சீரும் சிறப்புமாக நடத்திட முனைப்புடன் செயல்பட்டதுமல்லாமல் புதிய மாதா சுரூபம் வாங்கி பவனிக்கும் விழாவிற்கும் சிறப்பு சேர்த்துள்ளார்கள். இவர்களது பணிக்காலத்தில் தவக்கால நற்செய்தி பெருவிழா ஆன்மீக சிந்தனையுடன் சிறப்பாக நடத்தப்பட்டது. அத்துடன் கெபி மற்றும் மணிக்கொண்டிற்கு வர்ணம் பூசப்பட்டது. அதற்கு தந்தை அவர்களின் பங்களிப்பாக ரூபாய் 40,000 வழங்கியது போற்றுதற்குரியது. முக்கிய சாதனையாக பங்கு பேரவையின் முயற்சியுடன் பங்கின் முக்கிய வளர்ச்சி பணிகளுக்கான செலவினத்தில் 1 பகுதியினை வழங்கி வருவது சிறப்பிற்குரியது. ஆலயத்திற்கென்று 200 நாற்காலிகள் வாங்க முயற்சி எடுத்து அனுமதி வழங்கியதோடு தந்தை அவர்களின் பங்களிப்பாக ரூபாய் 40,000 வழங்கியுள்ளார்கள். தந்தை அவர்களின் ஆலோசனையில் தவக்கால புனித வெள்ளியில் உயிரோட்டமான சிலுவை பாதை நடத்தி பக்தியில் ஊன்றச் செய்தார்கள். அது மட்டுமல்லாது இயேசுவின் இறப்பினை வெளிப்படுத்தும் விதமாக தத்ரூபமான சுரூபம் வாங்கப்பட்டுள்ளது போற்றுதற்குரியது. பாடகர் குழுவின் பாடல்கள் திருப்பலி நேரத்தில் சிறப்பாக ஒளிபரப்பு கிடைக்க ஏதுவாக புதிய மிக்சர் அமைத்துள்ளார்கள். மேலும் சந்தைப்பேட்டை அருகில் உள்ள கல்லறை தோட்டத்தை பூங்காவாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் முனைப்புடன் செயல்பட்டு அங்கு பல மாற்றங்களை உருவாக்கி குறிப்பாக அங்கு திருப்பலி நடைபெற ஏதுவாக கூடாரம் அமைத்து மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை திருப்பலி நிறைவேற்றி மறித்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க வழி செய்துள்ளார்கள். அத்தோடு கழனிவாசல் பகுதியில் அமைந்துள்ள கல்லறை தோட்டத்திலும் மாற்றம் ஏற்படுத்த எண்ணி அங்கு மின் இணைப்பு தந்தை அவர்களின் பங்களிப்போடு பெற்றுத்தந்து தொடர்ந்து பணிகள் நடைபெற ஏற்பாடு செய்துள்ளார்கள். இத்தகைய நமது பங்கு தந்தை எட்வின் ராயன் அவர்கள் மாற்றலாகி மண்டபம் பங்கிற்கு தனது ஆன்மீக இறைப்பணி செய்ய 8ஆம் தேதி செல்லவிருக்கும் தந்தை அவர்களுக்கு நன்றி செலுத்தி
அவர்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். எனவே பிரியாவிடை பெறும் தந்தை அவர்களுக்காகவும், நமக்காக ஆன்மீக பணி செய்ய புதிதாய் பொறுப்பேற்று இருக்கும் புதிய பங்கு தந்தை அவர்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிப்போம். நிறைவாக பங்கு இறை மக்கள் மற்றும் பங்கு பேரவை சார்பாக அருட்தந்தை ஏபின் ராயன் அவர்களின் நற்சுகத்திற்காகவும் இறைப்பணி சிறக்கவும் வாழ்த்தி, நன்றியின் அடையாளமாக பொன்துயிலினை பங்கு பேரவை நிதிச் செயலர் கேப்டன் அருளானந்த் அவர்கள் அணிவித்து அன்பின் அடையாளமாக எளிய அன்பளிப்பையும் வழங்குவார்கள். தொடர்ந்து ஜீவ ஒளி ஆசிரியர் குழுவின் உறுப்பினர் ராஜ்குமார் வாழ்த்து கவிதை வாசித்து வாழ்த்து மடல் வழங்குவார். ஐந்து ஆண்டுகள் நம் பங்கு தளத்தில் பணியாற்றிய நம் பாசமிகு தந்தைக்கு எம் செக்காலை பங்கு குடும்பம் வாசித்தளிக்கும் நன்றி மடல். செம்மண் பூமியில் இறையாட்சி வளர குருத்துவத்தின் மூலம் உம்மையே சிறுவதையாக்கிய எங்கள் அன்பு தந்தையே, சகாய அன்னையின் ஆலயத்தை நிர்வகிக்க ஆறாவதாய் அவதரித்த அன்னையின் அன்பு மகனே, அனைவருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அனைவரையும் அனைத்து செயல்களிலும் முன்னிறுத்தும் முதன்மை தந்தையே, சகாய அன்னையின் 3000வது நவநாள் கண்ட நவநாள் நாயகனே, சகாய புதனுக்கு அன்னையின் திருவுருவம் தாங்கிய தேரை உருவாக்கி முதல் புதனுக்கு சிறப்பு சேர்த்தவர் நீர், பழுதடைந்த சிற்றாலயத்தை சீரமைத்து புதுப்பொலிவு தந்தவர் நீர், எத்தனை எத்தனை பராமரிப்பு பணிகள் பாதுகாப்பு செயல்கள் முன்னைய காலங்களில் கட்டி எழுப்பியவற்றை சிறப்பாக பராமரித்து பக்குவமாய் இன்று வரை பாதுகாத்த பாதுகாவலர் நீர், கட்டிடங்கள் கட்டவில்லை நீர், கருணை நிறைந்த பேச்சால் அமைதியான சிரிப்பால் அன்பான உரையாடலால் இறை மக்களை கட்டி எழுப்பியவர் நீர், கொடூரமான கொரோனா காலத்தில் எத்தனையோ இன்னல்களை சந்தித்த போதும் எம் மக்கள் நலமாய் வாழ வேண்டும் சொல்லி தொடர் நற்கருணை ஆராதனையும் சகாய புதன் நவநாளும் ஜெபித்த ஜெப வீரரே, உடல் நலக்குறைவு உன்னை உடைத்து போட நினைத்தாலும் உண்மையான பற்றுறுதியால் மீண்டும் வந்தீர், மீண்டு வந்தீர். சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் மரியாதையோடு நடத்தும் மரியாதைக்குரிய மனிதர் நீர், பகைவரை அன்பு செய்ய சொன்ன இயேசுவின் அன்பு கட்டளை ஏற்றதால் அனைவரையும் அன்பு செய்தீர், பகைமையை அறவே வெறுத்தீர். புயல், மலை, உடல்நல குறைவு, கொரோனா ஊடரங்கு என எது வந்தாலும் எப்போது மாற்றிக்கொண்டதில்லை உமது காலை கண்விழிப்பை. நேரம் தவறாமல் ஆலயத்தின் கதவுகளை திறந்து அனைவருக்காகவும் ஜெபித்தவர் நீர், பங்கு மக்களின் இன்ப துன்பங்களில் முதல்வராக முழுமையாக பங்கேற்று உமது ஆறுதலையும் அன்பையும் வெளிப்படுத்தும் உண்மையான உறவு நீர், குறைகளை கூட கோபமின்றி உமக்கே உரிய குணத்தால் எடுத்து கூறி குறைபோக்கினீர். நீர் ஆற்றிய அத்தனை பணிக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி உரித்தாக்குகின்றோம். அன்பு தந்தையே, நல்ல திராட்சை செடியாம் இயேசுவோடு இணைந்த கனிதரும் திராட்சை கொடியாக நல்ல உடல் உள்ள சுகத்துடன் நீர் மேற்கொள்ளும் அனைத்து பணிகளும் சிறப்பாக அமைந்திட பங்கு இறை சமூகமாக வாழ்த்தி ஜெபிக்கின்றோம். இவன் பங்கு பேரவை பணிக்குழுக்கள் பக்த சபைகள் கார்மெல் அருள் சகோதரிகள் இறை மக்கள் புனித சகாய மாதா ஆலயம் செக்காலை பங்கு காரைக்குடி. அடுத்ததாக பணிக்குழுக்கள் பக்த சபைகள் தங்களது நன்றியினை அருட்தந்தை அவர்களுக்கு தெரிவிக்கலாம். ஸ்தேவான் மையம் இறை மக்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக இந்த பொன்னாடையை மைய பொறுப்பாளர் ஆகிய நான் அணிவிக்கின்றேன்.
தொடர்ந்து குடும்ப நலவாழ்வு பணிக்குழுவின் சார்பாக நம்முடைய தந்தையவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. குடும்ப நல்வாழ்வு பணிக்குழுவை தொடர்ந்து நமது பங்கு கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவின் சார்பாக தந்தை எட்வின் ராயன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இயேசுக்கு புகழ். நன்றி சொன்ன நமது செயலர் அவர்கள் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டாங்க. பொதுநிலையினர் முன்னேற்றம் என்பது திருச்சபையில் இன்றைக்கு ஏறெடுத்து திருத்தந்தை அவர்கள் மிக கவனித்து வருகிறார்கள். அதனுடைய முன்னேற்பாடாக முதற்செயலாக பல ஆண்டுகள் நாங்கள் பொதுநிலை பணிக்குடைய மறைமாவட்ட செயலராக இருந்து நாங்கள் ஆயர் அவர்கள் அணுகிய பொழுதெல்லாம் அது தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் நமது பங்கு பேரவை அதை முன்னெடுத்து அதை முன்மொழிந்து நமது பங்கு தந்தை எட்வின் ராயன் அவர்களிடம் பரிந்துரை செய்த பொழுது அவர்கள் அதற்கு ஏற்பாடு செய்து மறை மாவட்டத்திலேயே முதல் முறையாக பொதுநிலையின திருப்பணியாளர்கள் நற்கருணை பணி ஆற்றுவதற்கு அனுமதி வாங்கி கொடுத்தவரும் நியமித்தவருமான நமது பங்கு தந்தைக்கு நன்றாக கரவோசை எழுப்பி நாம் பாராட்டுவோம். எனது தயசில் எங்கேயும் நடக்கலை, நமது பங்கில் தான் ரெண்டு பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஃபாதர் சகாயமாத அறக்கட்டளையிலிருந்து பெண்கள் பணிக்குழு கண்டுக்கிறாங்க, அதுக்கு பிறகு மனித நேய பேரவை, அப்புறம் சகாயமாத அறக்கட்டளை, கடைசியாக வின்சென்ட் தி பால் சபை. கடைசியில் அவங்க நல்லா நிறைய செய்கிறாங்க. பாடகர் குழுவின் சார்பாக நீங்கள் நம்ம கடைசியாக கல்றைக்கு தான் போகணும்னு கடைசியாக கல்ற குழு போடுறாங்களாம். சகாய மாதா மையத்தின் சார்பாக தந்தையவர்களுக்கு வாழ்த்தும் நன்றியும் தெரிவிக்கப்படுகிறது. பங்கின் கலைக்குழுவின் சார்பாக தந்தையவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்படுகிறது. சகாய புதன் பாடகர் குழுவின் சார்பாக தந்தையவர்களுக்கு வாழ்த்தும் நன்றியும் தெரிவிக்கப்படுகிறது. அல்போன் சமயத்தின் சார்பு வின்சென்ட் தேபால் சபையின் சார்பாக தந்தையவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் தெரிவிக்கப்படுகிறது. அல்போன் சமயத்தின் சார்பாக அதன் மைய பொறுப்பாளர் அவர்கள் தந்தையவர்களுக்கு வாழ்த்தும் நன்றியும் தெரிவிக்கிறார்கள். அருளானந்தர் மையத்தின் சார்பாக தந்தையவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்படுகிறது. கலைக்குழுவின் சார்பாக தந்தையவர்களுக்கு வாழ்த்தும் நன்றியும் தெரிவிக்கப்படுகிறது. மரியாயின் சேனையினர் சார்பாக தந்தையவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் தெரிவிக்கப்படுகிறது. நம் பங்கு கல்லறை குழுவின் சார்பாக தந்தையவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் தெரிவிக்கப்படுகிறது. சகாய மதா மையத்தின் சார்பாக தந்தையவர்களுக்கு வாழ்த்தும் நன்றியும் தெரிவிக்கப்படுகிறது. மரியாயின் சேனையின் சார்பாக தந்தையவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் தெரிவிக்கின்றார்கள். அன்னை தெரசா மையத்தின் சார்பாக தந்தையவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் தெரிவிக்கப்படுகிறது. பாடகர் குழுவின் சார்பாக தந்தையவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்படுகிறது. பங்கு பேரவையினரின் அழைப்பிற்கு இணங்கி அருட்தந்தையர்கள் இவ்விழாவினை கலந்து கொண்டமைக்க அருட்தந்தையர்களுக்கு இதயம் பணிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய இறை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் பங்கு பேரவையின் சார்பாக நன்றிகள் உரித்தாகுக.
அன்பார்ந்த சகோதரர் எனது அருள் பணி வாழ்விலே ஆறாவது பங்கு தந்தையாக இந்த காரைக்குடி செக்காளை சகாயமாத ஆலயத்தில் 5 ஆண்டுகள் பணிபுரிய கடவுள் கொடுத்த அந்த அழைப்புக்காக வாய்ப்புக்காக நன்றி கூறி என்னால் கடவுளை துணை நம்பி என்னால் என்ற முய அளவுக்கு இந்த பங்கிற்கு எனது உதவியை செய்திருக்கின்றேன். சகாய தாய் வழியாக அந்த இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். எனது வாழ்க்கையிலே பங்கு தந்தை ஆவதற்கு முன்பாகவே பல பங்கிலே சென்று பணிபுரிய அழைப்பு கொடுக்கப்பட்டது. குருவாகி 1 மாதம் ஆன பொழுது நீ நானாக்குடிக்கு போ, அங்கு பணி செய் என்று ஆயர் கேட்டுக்கொண்டார்கள். குருப்பட்டம் முடிந்த 40 நாளிலே நானாக்குடி பங்குக்கு சென்று 92 ஜூலை லாஸ்ட் சென்று 93 பொங்கல் வரை அங்கு 6 மாதம் அங்கு பொறுப்பாக பணி செய்தேன். அதற்கு பிற்பாடு நீ இடைக்காற்று சௌரியாப்பணத்துக்கு போ, அங்கே சாமி இல்லை, அந்த பங்க கவனிச்சு என்று அடுத்த அழைப்பாக இளைய சௌரியாப்பண்ணு சென்று அங்கு ஒரு 6 மாத காலங்கள் அந்த பங்கு பொறுப்பை செய்து கொண்டிருந்தேன். அதன் பிற்பாடு சிவகங்கை மறை மாவட்ட பேராலயத்திலே 1 ஆண்டு துணை பணியாளராக எனக்கு பணி செய்ய வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தபடியாக கையாட்டி சீக்கிய மங்களத்துக்கு உதய தந்தையாக சென்றேன். அங்கு சென்ற 3வது மாதத்திலே குறும்பநாடு பங்களே ஆள் இல்லை, சாமி சென்னைக்கு போயிட்டாங்க, நீ அங்கே போய் என்று அழைப்பு அளிக்கப்பட்டது. 94 அக்டோபர் முதல் 2 மே மாதம் வரை அங்கு பொறுப்பு குருவாக ஒரு 10 மாதம் அங்கு பணியாற்றினேன். அதற்கு பிற்பாடு அங்கிருந்து 95வது ஆண்டு மே மாதம் முதல் பங்கு தந்தையாக முதல் பங்குக்காக சாயலுக்கு அனுப்பப்பட்டேன். அங்கு 5 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். அங்கிருந்து 2000 ஆண்டு ஜூபிலி ஆண்டு பகஞ்சான் பங்குக்கு அனுப்பப்பட்டேன். அங்கு 6 ஆண்டுகள் அந்த பங்கிலே பணியாற்றினேன். அதற்கு பிற்பாடு 2006வது ஆண்டு தொண்டி பங்குக்கு அனுப்பப்பட்டு சிந்தாத்திரை மாத ஆலயத்திலே கடற்கரை ஓரத்திலே கடல் அலையோடு ஒரு 5 ஆண்டுகள் அந்த மக்கள் மத்தியில் பணி செய்து 2011வது ஆண்டு சூசைபர் பங்கு வந்து அங்கு ஒரு 5 ஆண்டுகள் பணி செய்தேன். அது எனது 24வது ஆண்டாக இருந்த காரணத்தினாலே எனது ஜூலி ஆண்டுக்காக 1 ஆண்டு இறை ஜபத்துக்காக 1000 அனுமதியோடு 1 ஆண்டு லீவ் எடுத்து வாரணாசி சென்று அங்குள்ள ஆசிரமத்திலே 6-8 மாதம் தங்கியிருந்து என் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொண்டேன். திரும்ப வந்த பிற்பாடு எனக்கு இருதயபுரத்திலே பணிபுரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அங்கு 1 ஆண்டு 2017 முதல் 2018 வரை அங்கு பணிபுரிந்தேன். 2018வது ஆண்டு நீ செக்காளைக்கு போ என்று அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டது. ஆக அந்த பணியை ஏற்று வந்து 5 ஆண்டுகள் உங்கள் மத்தியிலே என்னால் என்ற அளவு உங்களுக்கு பணி செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த பங்கை பொறுத்தவரை அதிக செயல்பாடுகள், அதிக பணி சுமைகள், ஓய்வில்லாத ஒரு பணி என்ற ஒரு அதிக பெரிய பங்கேற்பினாலே அதிக நேரத்தை எனக்காக பயன்படுத்த முடியாமல் மக்களுக்காக பங்குக்காக பயன்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இந்த செக்காளை பங்களே எனக்கு உறுதியாக இருந்து வழிகாட்டியாக இருந்து பக்கபலமாக இருந்து உதவி செய்தவர்கள் சிஎஸ்டி அருட் சகோதரிகள், அனைத்து அருட் சகோதரிகளுமான அன்போடு நான் நினைவு கூறுகின்றேன். அந்த அருட் சகோதரர்கள் 2 பேர் விண்ணகம் சென்று விட்டார்கள். சிஸ்டர் சுதில், சிஸ்டர் பெனட்டம்மா அவர்கள் இருவரும் இங்கே பணி செய்த பிற்பாடு விண்ணகம் சென்று விட்டார்கள். ஆகவே அனைத்து சிஎஸ்டி அருட் சகோதரிகளுக்கும் எனது அன்பான நன்றியை ஜபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக பங்கு பெறவை எனது பணிக்காலத்திலே 3 பங்குப்பெறவை பார்த்திருக்கிறேன். முதலாவதாக 6 மாதம் ஒரு பங்கு பெறவை, அடுத்த 3 ஆண்டாக 2வது பங்கு பெறவை, இப்பொழுது கடந்த 1.5 ஆண்டுகளாக 3வது பங்குப்பெறவையோடு எனது அருள்பணி வாழ்வு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எனது அருள்பணி வாழ்விலே பங்கு நிகழ்விலே அனைத்து திட்டங்களையும்
பங்கு பெற உறுப்பினர் சேர்ந்து செய்வதிலே அளப்பரிய மகிழ்ச்சி கண்டேன். ஆகவே பங்கு பெறையை சார்ந்த அனைத்து நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேவேளையிலே நமது பங்கிலே 19 மையங்கள் இருக்கின்றன. அந்த 19 மையங்களில் அனைத்து மக்களையும் சந்திக்கிறார்களாவிட்டாலும் ஒரு பாதியாவது சந்திப்பேன் நம்பிக்கை உண்டு. ஆகவே அனைத்து மையங்களின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக நமது பங்கிலே ஈடுபாடோடு பணி செய்கின்ற பணிக்குழுக்கள், பக்த சபைகள், ஆகவே 5 ஆண்டுகளாக என்னோடு உனக்கு உதவியாக உழைத்த அனைத்து பணிக்குழுக்கள், அனைத்து பக்த சபைகள், அனைத்து மறைக்கழிப்பு பிள்ளைகள், ஆசிரியர் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்த பங்கிலே பணி செய்தபொழுது எனக்கு கோயில் பிள்ளையாக திருவாளர் மாட்டின் இருந்தார். கொரோனா வந்த பிறகு அவரும் இங்கிருந்து சென்று விட்டார் வேலையில்னு. அப்புறம் திருவாளர் ஆரோக்கியம் வந்தார்கள். அவர்களும் சில மாதங்கள் பணிபுரிந்தார்கள். அவர்களும் அந்த திருப்பி கோயில் அடைக்கப்பட்ட போது சென்று விட்டார்கள். திருப்பி மோசே அவர்கள் வந்தார்கள். அவர்களும் கோயில் போட்டப்படும் போது திரும்பி போயிட்டார்கள். இறுதியாக இந்த கடைசி 2 ஆண்டுகளாக திருவாளர் சேவி அவர்கள் எனக்கு இந்த கோயில் பணிகளை உதவியிருக்கிறார்களாகவே அனைத்து கோயில் பிள்ளையான மக்களுக்கு அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் 5 ஆண்டுகளாக இந்த ஆலய வளாகத்திலே பணி செய்கின்ற திருவாளர் அந்தோணி அவர்கள் நமது தோட்டக்காரர், அப்புறம் மேரி அவர்கள் இந்த ஆலயம் மற்றும் வளாகம், சிற்றாலயம், குருக்கள் இல்லம் அனைத்தையும் சுத்தம் செய்து எங்களுக்கு தங்குவதற்கு வசதி செய்த நமது 2 பணியாளர்களையும், அது மட்டுமல்லாமல் கிச்சனிலே பணிபுரிந்த அனைத்து பணியாளர்கள் இணைத்து பார்த்து ஒவ்வொருவருக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக வருவது நமது பாடல் குழு. 3-5 ஆண்டுகளும் 3 திருப்பலிகளும் சிறப்பான ஞாயிற்றுக்கிழமையிலேயே முதல் புதன்கிழமையிலே ஒரு நல்ல உறவோடு நல்ல ஒத்துழைப்போடு என கேட்ட வகையிலே பாடல் இசைத்து இசைமீட்டி பாடல் பாடி எனக்கு வழிபாட்டிலே பக்க பலம் இருந்தவர்கள் நமது பங்கை சார்ந்த அனைத்து குயர் மெம்பர்ஸ் அனைவருக்கும் எனது நன்றியை பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்த சந்தைப்பட்டு உள்ள கல்லறை பதிவில் இருக்கின்ற அந்த கல்லறை குழு, ஆரம்ப காலத்திலே நம்ம ஆலயத்திலே பூசை இருக்கும்போது சில இடப்போகிறோம். அந்த நேரத்திலே கல்லறையிலே நாம் பூசை வைத்து வசதியெல்லாம் பூசை வைத்து அங்கு அடக்கம் செய்திருக்கின்றோம். இப்போது அழகான ஒரு கூடாரம், தளம், ஒளி ஒளி அமைப்பு, ஃபேன் வசதி, லைட் வசதி, தண்ணி வசதி என்று பல வகையான வசதிகளோடு நமது கல்லறை தோட்டத்தை கல்லறை பூங்காவாக அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். இப்போது 1.5 வருடங்களாக 2வது சனிக்கிழமை காலை 11 மணிக்கு இறந்தவருக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டு ஜபிக்கப்படுகின்றது. அங்கு வருகின்ற அந்த மக்களுக்கு டீ, தேநீர், வடை, டிபன் கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நாள் போக போக மக்கள் கூட்டம் நிறையா வருகிறது. இப்போ சென்ற மாதம் 120 மக்கள் பூசிக்கு வந்திருந்து பங்கெடுத்தாங்க. அது மட்டுமல்ல, சென்ற மாதம் ஒரே நாளிலே 2 அடக்க திருப்பலிகள் அங்கு நடைபெற்றன. மாலை பிற்பகல் 2 மணிக்கும் பிற்பகல் 5 மணிக்கும் 2 அடக்க திருப்பலிகள் நடைபெற்றன. இது அது மட்டுமல்ல, இப்போது பல கிரிய திருப்பலிகளும் அங்கு நடைபெற்று வருகின்றன. ஆகவே அந்த வாய்ப்பு அந்த இடத்தை அதிகமாக பயன்படுத்தி கொண்டு அங்கு பயன்பெற உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த கல்லறை தோட்டமானது பூங்காவாக மாற உங்களது ஒத்துழைப்பு மிக மிக அவசியமாக இருந்தது. உங்கள் பங்கு மக்களை நீங்கள் உதவி செய்து உங்களது உதவியால் அந்த கல்லறை தோட்டமானது பூங்காவாக மாறியிருக்கிறது. ஆகவே அந்த பூங்காவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உதவி செய்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை பாராட்டை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே அன்பார்ந்தர்களே, கடந்த 5 ஆண்டுகளாக இனி யாரையும் விட்டிருந்தால் தயவுசெய்து பொறுத்துக்கொள்ளவும், ஞாபகத்தில் வரமாட்டேங்குது.
ஆகவே என்னோடு தோல்விடுத்து உழைத்த ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்காக ஜெபிங்க நான் போகிற பங்கு மண்டபம் உங்களுக்கு தெரியும், ஓராண்டாக பங்கு பூட்டி கிடக்கு, நாமே தொடர்ந்து ஒட்டடிச்சு அங்கே போய் செட்டில் ஆகணும். ஆகவே என் பங்கு மக்களுக்காக உங்களுக்காக அடுத்த வாரம் முதல் இருக்கின்றேன். என் மண்டப பங்கு மக்களுக்காகவும் அங்கே பணி செய்யக்கூடிய எனக்காகவும் உங்களை ஜபத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. சின்ன பங்கு தான், இது மாதிரி வேலை அங்கே பணிகள் இருக்காது. சின்ன பங்கு தான், ஒரு நாலு கிராமம் இருக்குது, சின்ன சின்ன குடியிருப்பாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆகவே எனக்காகவும் என் பணி செய்யக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த அந்த 5 ஆண்டுகளும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உதவி செய்த உங்களது அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சிரம் தாழ்த்தி ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியை ஜபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்காகவும் ஜெபிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது எனக்கு பதிலாக வந்திருக்கிறவர் அருள் பணியாளர் சார்லஸ் அவர்கள், ஐ சார்லஸ் அவர்கள், சிறந்த நிர்வாகி, என்னை விட சிறந்த நிர்வாகி, டாக்டர் பட்டம் வாங்கியவர், பல வகையான குருமான உருவாக்கியவர். ஆகவே எனக்கு பின்னால் வருகின்றவர் என்னை விட சிறந்தவர். எப்படி திருமுழுக்கியவான் சொன்னாரோ, எனக்கு அவர்தான் புதிய பங்கு தந்து என்னை விட சிறந்தவர், என்னை விட திறமையானவர். அவருக்கு உங்களை முழு ஒத்துழைப்பு கொடுத்து தந்தைக்காக ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தந்தை உதய பங்கு தந்தை குழந்தை இயேசு பாபுக்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் மீண்டும் என் அன்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் காட்டிய அனைத்து அன்புக்கும் பாசத்துக்கும் கரிசனைக்கும் உதவிகளுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை ஜபத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மரியே வாழ்க. தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்திய நம்முடைய அன்பு தந்தைக்கும் தந்தையவர்கள் இருவருக்குமே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்த பங்கு பெறவே பங்குறிய மக்கள் ஒவ்வொருவருக்குமே இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருப்பலி முடிந்தவுடனே மணிப்பூர் மக்களுக்காக ஒரு சிறிய அஞ்சலியானது செலுத்த இருக்கின்றது. முடிஞ்சவுடனே 1 நிமிஷம்தான் ஆகும், முடிச்சுட்டு நம்ம வந்து போயிடலாம். இப்பொழுது புதிய பங்கு தந்தை ஒரு வாழ்த்து ஒரு சில வரிகளில் சொல்வார்கள், அதோடு இறை ஆசிரானது நடைபெறும். 2 வாக்கியங்களில் முடிக்கின்றேன். என்னை அன்போடு வரவேற்று உங்களுக்கு அறிமுகப்படுத்திய அருட்தந்தை எட்வின் ராயன் அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை பாபு அவர்களுக்கும் இறை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2வது வாக்கியம், நான் இந்த பங்கில் இருக்கின்ற காலம் முழுவதும் நான் இங்கு இருப்பது உங்களுக்காக என்று நான் என்னாலும் நினைத்து வாழ வேண்டும். நீங்கள் அனைவரும் நான் இருப்பது உங்களுக்காக என்று நினைத்து வாழ வேண்டும். இதுதான் நாம் இருவரும் இணைந்து செல்ல மிக அருமையான வழி என்று சொல்லி நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக கொண்ட இந்த புனித பழிபொருள் எங்களுக்கு வாழ்வழிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில் அன்பினால் உம்மோடு ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கணிதர வரம் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனது ஆசீர்வாதத்தை தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவன், உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் என்னாலும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசியின் கொடைகளை இரக்கத்தோடு பொழிவாராக. அவர் உங்களது இதயங்களை தமது அருள் வாக்கில் ஆர்வங்களை செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வால் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்த மக்களாக
இறைவனுடைய கட்டளைகளில் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனது அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது. அன்பவந்தர்களே, வருகிற சனிக்கிழமை 8ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு நான் இங்கிருந்து எனது பயணத்தை ஆரம்பிக்கின்றேன். ஆகவே முடிந்தால் உங்களுக்காக முடிந்தால் நீங்கள் வந்து என்னை வழியுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, எனக்காக தொடர்ந்து உங்களது குடும்ப ஜெபத்திலே ஜெபிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.